அப்பா இவ்ளோ பிரச்சனை ஆண்டவரே இவ்ளோ போராட்டம் ஆண்டவரே மனமிறங்க மாட்டீரா கொஞ்சம் ஆவிக்குரிய கண்ணை திறந்து பாரு மகளே மகனே உன் எதிர்க்க நான் உட்காந்து உன்னோட சேர்ந்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் உன் பாரத்தை நானும் சுமக்கிறேன் உன்னுடைய அழுகையிலே நானும் பங்கு பெறுகிறேன் ஏன் என் பாரத்தை நீ சுமக்கிறபடியினால் உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் ஆமே அப்படி மாறும் அப்படி ஒன்றித்து முதலாவது முறை தேவன் சொன்னார் மோசே கீழ்ப்படிந்தார் இரண்டாவது முறை தேவன் சொன்னார் மோசே கீழ்ப்படிந்தார் மூன்றாவது முறை தேவன் சொன்னார் மோசே கீழ்ப்படிந்தார் 4 5 6 7 8 9 10 தேவன் சொன்னார் மோசே கீழ்ப்படிந்தார் 16வது முறை மோசே சொன்னார் கர்த்தர் செய்தார் ஃப்ரெண்ட் ஐட்டர் கை தட்டி எல்லாரும் பிரைஸ் லார்ட் ஹalleluya ஆச்சரியமான காரியம் இந்த ஜனங்களை விட்டு மோசே இந்த ஜனங்களை விட்டு இவர்கள் வணங்கா கழுத்துல ஜனம் நீ அவங்களை விட்டு வா உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன் பெரிய ஆளாக்குறேன் நம்மள அந்த என்ன பண்ணிருப்போம் அப்பா பிரச்சனை விட்டுச்சுடா எப்பான்னு போயிட்டு இருப்போம் கூட ஏன்னா ஆண்டவரே கூப்பிடுறாரு அங்கே ஒரு பிரேக் பட்டார் அப்பா ஆண்டவரே இத்தனை வருஷம் பட்ட பாடு இத்தனை வருஷம் முயற்சி வீணாயிடக்கூடாது ஆலோசனை சொல்கிறான் பாருங்க பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மீட்டு கொண்டு வந்தீங்க எத்தனை அற்புதம் செய்தீங்க எகிப்தில் என் ஜனத்தை மீட்டு கொண்டு வான்னு நீங்கள் தானே சொல்லி அனுப்புனீங்க இப்போ இந்த ஜனத்தை விட்டுரு இவங்க வளர்ந்த கழுத்தில் ஜனம் நான் என்ன சொன்னப்பா அவங்க கிட்ட நான் போக மாட்டேன் அப்படின்னேன் என் ஜனம்னு சொல்லி கூப்பிட்டீங்க இப்போ என்னடா இந்த ஜனத்தை விட்டுரு நீ வா என் கூட நான் உன்னை பெரிய ஆளாக்குறேன்றீங்களே இவ்வளோ முயற்சி பண்ணி பிரயாசப்பட்டு அவங்கள கைவிடலாமா இந்த ஜனங்களை ரட்சிங்க அப்படி இல்லைன்னா என் பெயரை ஜீவ புத்தகத்தில் இருந்து கிருக்கி போடுங்க யாராவது இந்த ஒரு காரியத்தை விட்டு கொடுப்பாங்களா எனக்கு எதனால வரட்டும்னு சொன்னால் கூட பரவாயில்ல நரகத்துக்கே நான் போனால் கூட பரவாயில்லன்றாரு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படலைன்னா அல்லது எழுதப்பட்டும் கிறுக்கப்பட்டா அவங்க என்ன எங்கே போகணும் தெரியுமா நரகம் ஆனால் இவர் சொல்றாரு இவங்க இவங்களை இவ்வளோ தூரம் நீங்கள் ரட்சித்து கொண்டு வந்து இப்போ கைவிடுறதை விட என்ன நரகத்துக்கு அனுப்புங்க பரவாயில்லன்ட்டார் அதில் தான் ஆண்டவர் அப்படியே அசந்து போயிட்டார் மனித நேயத்தோடு நான் சொல்லுகிறேன் மனித நேயத்தோடு ஆண்டவர் எங்கே செயல்படுகிறார் ஓஹோ சோதித்தாரா அல்லது அவனுடைய நிலைமையை புரிந்து கொண்டாரா தெரிந்து கொண்டாரா சரிப்பா இவ்வளோ ஆத்ம பாரம் இருக்குதா நான் உனக்கு ஏற்ற மாதிரி நான் செய்கிறேன் மறுபடியும் ஆண்டவர் அந்த ஜனங்களை நேசித்து கொண்டு வந்தார் அந்த ஆத்ம பாரம் நமக்கு இருக்கிறதா தேவனுடைய சுபாவம் நமக்கு இருக்கிறதா நான் இயேசுவின் பிள்ளை எனக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற ஆத்ம பாரம் உண்டா யோவான் 12 அதிகாரத்தில் படிக்கிறோம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானேயானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பா இயேசு எங்கே இருந்தார் ஆத்ம பாரத்தில் தரித்திருந்தார் ஜபத்தில் தரித்திருந்தார் உபதேசத்தில் இருந்தார் அவர் 24 ஹவர்ஸ் அவர் அந்த மக்களை மோட்சவாசிகளாக மாற்றணும் நமக்கு அந்த எண்ணம் வர வேண்டும் பிஸ்னஸ்ங்க வேலை கடமை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆத்மா நமக்குள்ளே துடிக்கணும் எந்த ஒரு ஆத்மாவும் வீணாய் நரகத்துக்கு போவது ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னா எனக்கும் அந்த எண்ணம் வர வேண்டும் நான் நரகத்தில் இருந்தால் எப்படி வேதனைப்படுவேன் அதை நான் உணர்ந்துதான் நரகத்திற்கு செல்லுகிற மக்களை குறித்த ஒரு ஆத்ம பாரம் எனக்குள்ள வர வேண்டும் பார்த்தீங்கன்னா வசனம் மத்தேயு 5:13 நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் பற்றி பிறகு 1 கொரிந்தியர் 3:23 நீங்கள் கிறிஸ்துவினுடைய மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் சமமாகிட்டா இருப்பாரு நம்ம ரெண்டு பேரையும்
இயேசுக்கு சமமா நம்ம நேசிக்கிறார். யாராவது இப்படி செய்வாங்களா சொல்லுங்க. யாராவது கம்ப்ளீட்டா தங்களுக்கு சமமா ஒரு ஆபீஸ்ல ஒரு பெரிய மேனேஜர் ஒரு அட்டன்ற ஒரு கிளார்க்க தனக்கு சமமா நேசிப்பாரா? நேசிக்க மாட்டார். மகா பெரிய தேவகுமாரன் இயேசு அவருக்கு இணையாக நம்மை வைத்திருக்கிறார். இதுவே ஒரு பெரிய பாக்கியம். யாரு பாவிகளாக துன்மார்கராக தேவனுக்கு சத்துருக்களாக பலவீனரா இருந்த பொழுதே நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு நம் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்த இயேசு இன்றைக்கு நமக்கு நண்பராக இனிய தகப்பனாக தாயாக மாறிவிட்டா. அதை உணர வேண்டும். அந்நியரா ஒரு பேட் பர்சனா இயேசுவை நம்ம நினைக்கவே கூடாது. உங்க ஃபீலிங் எப்படி இருக்கணும்? இயேசு என் உள்ளத்தில் வசிக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்குள் வாழ்கிறார், என் இரத்த ஓட்டத்தில் இருக்கிறார், என் எலும்பு மண்டலத்திலே, தசை மண்டலத்திலே, என் நரம்பு மண்டலத்திலே, என் மூளையிலே, என் சிந்தனையிலே, என் இருதயத்திலே இயேசு வசிக்கிறார். கையை தட்டு, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். மத்தேயு 5:13, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். நீங்கள் 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 யூ ஆர். சர்ச்சுக்கு வராதுங்க, அதனால்தான் இன்னைக்கு கூட்டம் முடிஞ்ச பிறகு போயிட்டு இன்னைக்கு என்ன செய்தி கொடுத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா யூஆர் நீங்கள் யூஆர் ஏப்பா என்ன பிரசங்கத்தில் பண்ணாரு, வந்த பிரசங்காரு என்ன தலைப்பு யூஆர் பயந்துருந்தா அவங்க நீங்கள் ஆண்டவர் எவ்வளவு நம்மளை நேசிக்கிறார் பாருங்க, என்ன மதிப்பு மரியாதையா பேசுறாரு. மத்தேயு 10:33, நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் விசேஷித்தவர்கள், யூ ஆர் எ ஸ்பெஷல், யூ ஆர் லைட், யூ ஆர் சால்ட். லூக்கா 24:48, நாங்கள் இயேசு நீங்கள் எனக்கு சாட்சிகள், நீங்கள் எனக்கு சாட்சிகள், யூ ஆர் விட்னஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட். சாட்சியா இருங்கள், அத்துடன் சேவை செய்யுங்கள். சாட்சி சொல்றீங்களா? அதுதான் சபையில சாட்சி சொல்றதுக்கு நேரம் கொடுக்குறாங்க சில டைம்ல. நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு அப்படி சொல்லி உட்காந்து கூடாது. யாருக்கு ஆண்டவர் ஏவராரோ வந்து சாட்சி சொல்லணும். சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க போனாலும் பிரசங்கத்தில் என்னுடைய சாட்சியை சொல்லுவேன்.